ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമഃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 5/7/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை 7:18 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் பூசம். அதிகாலை 4:38 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 4:00 வரை. ராகுகாலம் காலை 10:30 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல மனோநிலை, நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய சிறப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய பொறுப்புகளும் பட்டம் பதவிகளும் தேடி வரக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் கே. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் புதிய திருப்பங்களும் திடீர் வெளிநாட்டு பயணங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். புதிய பூமி அல்லது வீடு அல்லது மனை வாங்க கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாள் அம்சமாகவே நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை, அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் செவ்வாய் பகவானோடு இணைந்து சந்திரமங்கலம் செவ்வாய்மங்கள யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய புதிய கொள்கைகளும் புதிய புதிய ஆசைகளும் நிறைவேறும். பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகள், அதே சமயம் திடீர் பிரபல்யங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால
தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் PR. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தான் அதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியலில் உள்ளவங்க பேசக்கூடிய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். திடீர் திடீர் பிரபல்யங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பச் சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் DX. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் செவ்வாய் பகவானோடும் சந்திர பகவானோடும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. புதிய பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BZ. நீதியின் நிலை களமாக விளங்கும் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் XJ. பெரியவங்களோட ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக அதிகரிக்கும். மற்றவங்ககிட்ட மரியாதை மிகுதியாகும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையும் தனி வசியமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் QM. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு பெருகக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் மிகுதியாகும். பெண்களுக்கு மனு தைரியமும் கௌரவமான பதவியும் இன்றைய நாளில் அமையும். பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனு. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் KC.
கௌரவத்தோடு சேர்ந்த கர்ஜனை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தான அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடினமான தொழில் வாய்ப்புகள், காகிதம் சம்பந்தப்பட்ட, மில் சம்பந்தப்பட்ட, பஞ்சு சம்பந்தப்பட்ட மில் உபயோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. சமூக சேவையில் ஈடுபாடு கொண்டு மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர்கல்வியுள்ள மாணவர்களுக்கு உத்வேகமும், அதே சமயத்தில் உத்வேகமாக உயர்கல்வியை முடிக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு அருமையான உத்தியோகமும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மரபுகளை மதித்து வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PU. ஓம் விசதராகவதே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விசதராகவதே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.